അപ്പൊ ആ ഭോജനം സകല പരിപൂർണത ഞങ്ങളുടെ കൊണ്ടുവരും. അപ്പൊ രക്തത്തെ കിട്ട വരുമ്പോൾ ഉള്ള അത് മാറ്റും, உங்க எண்ணங்களை அது மாற்றும், உங்களை சிந்திக்க வைக்கும். அந்த ரத்தம் உங்ககிட்ட பேசும். ஆபேலின் ரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணான், மேல கர்த்தர்கிட்ட போய் என்ன பண்ணான், பேசிச்சான். ஆனா இந்த ரத்தம் பேசும், பிதா கிட்ட பேசும், உங்ககிட்டயும் பேசும். பிதா கிட்ட உங்களுக்காக இறங்கி பேசும். உங்ககிட்ட பிதாவுடைய அன்பை எப்படி நீங்க வாழ்றதுன்றத பேசும். விசுவாசிங்கிறவங்க மட்டும், ஏன்னா ரத்தம் பேசுகிறது. எப்படி 13 அதிகாரத்தில் அப்படியே எழுதுறாரு, ஆசை ரத்தம் பேசுகிற, அந்த ரத்தத்தில் சத்தம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்கிட்ட, எனக்காக பிதா கிட்ட பேசுது. எங்கிட்ட வரும்போது பிதாவுடைய அன்பு எங்கிட்ட பேசு. உன்னை மன்னிக்க ஒருத்தர் இருக்கிறார், அதில் உள்ள அந்த உளையான சேர்த்து மேலவா. இந்த ரத்தம் உன்னை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது, என் சரீரம் உனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே